அனைவருக்கும் வணக்கம் நான் மதன் என்னுடைய ட்வின்ஸை கொலைலுக்கு தங்கள் மீண்டும் அன்போடு வரவேற்கிறேன் ஸோ போன வீடியோவில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அந்த டிஜிஏ மைக் டூ அதை பற்றி ஒரு அன்பாக்சிங் பார்த்தோம் ஒரு சின்ன ரிவ்யூ பார்த்தோம் பட் இன்னைக்கு வந்து நம்ம இதை எப்படி நம்ம வந்து செட்டப் பண்ணுறது இந்த ஆப்பில் என்னென்ன இருக்குது இதனோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன இருக்குது அப்புறம் இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலையும் நம்ம பார்த்துட்டு கடைசியாக இந்த மைக் டெஸ்டிங்கும் நம்ம பண்ணி பார்த்துருவோம் இந்த மைக்கோட குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத சவுண்ட் குவாலிட்டி டெஸ்ட்டு நம்ம செஞ்சு பார்த்துருவோம் இந்த வீடியோ கொஞ்சம் லெங்க்த்தியாக போகணும்னு நினைக்கிறேன் ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த வீடியோவை தர பார்க்குறேன் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் இந்த இதை வந்து நான் போன வீடியோல வந்து இது அன்பாக்ஸ் பண்ணதோடு அப்படியே தான் இருக்கு ஆன் பண்ணி செக் பண்ணல எதுவுமே பண்ணல ஸோ இப்போ வந்து இந்த வீடியோல எப்படி செட்டப் பண்றேன் என்னென்ன ஃபங்க்ஷன்லாம் இருக்கு காமிச்சிக்கிட்டு உங்களுக்கு வீடியோவை போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இதை ஆன் பண்ணவே இல்லை இப்போதான் நம்ம ஆன் பண்ண போறோம் இதில் நான் என்ன செட்டிங் பண்றேன் எப்படி மெனுலாம் இருக்குங்கிறத உங்களுக்கு ஓவர் ஹெட் வீலையும் காமிச்சிருக்கேன் நீங்க அதுலேயும் பாருங்க சோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளியராக தெரியும் நான் இங்கே என்னென்ன செட்டிங்ஸ்லாம் எல்லாம் பண்றேன் நான் அவன் ஒன்னு பண்றேன் நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சிங்க சோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ரைட் சைடில் வந்து பவர் பட்டன் இருக்கு ஸோ இந்த பவர் பட்டனை வந்து நம்ம இதை ஆன் பண்ணிடுவோம் பாருங்கள் இந்த பவர் பட்டன் நான் ப்ரெஸ் பண்ணுறேன் இங்கே பாருங்கள் அந்த ஸ்க்ரீன் ஆன் ஆகும் பாருங்கள் டிஜேன்னு வருது பார்த்தீங்களா இந்த வந்துருச்சு பாருங்க ஸோ இப்போ பவர் பட்டன் ஆன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னாக்கா லாங்குவேஜ் கேட்குது ஸோ இப்போ இதில் இன்னொரு ஒரு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இந்த பட்டனை வந்து இதை நீங்கள் ப்ரெஸ்ஸும் பண்ணலாம் இல்லை ரொட்டேட் பண்ணலாம் ஸோ ரெண்டு வந்து இதில் வந்து ஆக்ஷன் பண்ண முடியும் இப்போ லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதில் இங்கிலீஷ்னு காமிக்குது ஸோ நம்ம அது இங்கிலீஷ் ஓகே அதை நம்ம ஓகே பண்ணிடுவோம் இங்கிலீஷ் இருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து இயர் மந்த்து டேட் காமிக்குது ஸோ அதை நம்ம செட் பண்ணோம் இப்போ இயர் வந்து நமக்கு இங்கே இதில் காமிக்கிறது பார்த்தீங்கன்னா 23 காமிக்குது சோ 20 24 மாத்தணும் இங்க பாருங்க இத வந்து நான் வந்து மாத்துறேன் இங்க பாருங்க 24 மாத்தியாச்சு சோ அது ஓகே பண்ணிரவும் அடுத்துக்கு வந்துச்சு பாருங்க இப்போ வந்து मंथ இது வந்து உங்களுக்கு मंथ வந்து ஆகஸ்ட் அது கரெக்ட்டா இருக்கு 8ல காமிக்குது சோ இப்போ டேட் டேட்டும் பாத்தீனா கரெக்ட்டா இருக்கு 14th சோ அதுவுமே ஓகே பண்ணிரலாம் அவ்வளவுதான் சோ இப்போ வந்து அடுத்து நாம போவோம் இது வந்து டைம் காமிக்குது சோ டைம் பாத்தீங்கன்னாக்க 21 34 அதாவது இப்போ எனக்கு இங்க வந்து டைம் பாத்தீங்கன்னாக்க ஓகே 9 35 கரெக்ட்டா காமிக்குது சோ டைமிங் கரெக்ட்டா 21 34 இருக்கு சோ அது ஓகே ஒரு நிமிஷம் லேட்டா போற மாதிரி இருக்கு அதை வேணா நம்ம மாத்திக்கலாம் தேர்ட்டி ஓகே பண்ணியாச்சு இப்போ அடுத்தது இப்போ வந்து நம்ம வந்து டேட் செட் பண்ணியாச்சு டைம் செட் பண்ணியாச்சு லாங்குவேஜ் செட் பண்ணியாச்சு இது மூணு எடுத்து ஓப்பன் பண்ணிடணும் அதுக்கப்புறம் பண்ணுவோம் ரெண்டுமே யூஸ் பண்ணணும் நீங்க கையில் டச் ஸ்கிரீனும் யூஸ் வேண்டியிருக்கும் இந்த நாபும் யூஸ் பண்ண இந்த நாப் வந்து ஒரு அசிஸ்டன்ஸுக்கு தான் பட் ஸ்டில் நீங்க இந்த ஸ்வைப் பண்ண வேண்டியிருக்கும் நீங்க அடுத்து என்னன்றது அப்படி பாக்கலாம் இப்படி மேலே தரலாம் இல்ல கீழே தரணும் அந்த மாதிரி ஓகேங்க இப்போ இந்த பார்த்தீங்கன்னாக்கா ரிசீவர் காமிக்குது இந்த

ட்ரான்ஸ்மீட்டர் இருந்துன்னாக்க மோனோ வச்சாலே போதும் அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து லெஃப்ட் ரைட் ரெண்டுலையுமே ரெண்டு சேனல்லையுமே ரெக்கார்ட் பண்ணும் உங்களுக்கு ஒரு ரெண்டு டிரான்ஸ்மிட்டர் நீங்கள் வச்சிருந்தீங்கனாக்க ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க அதில் போய்ட்டு திருப்பி நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீ பாருங்க மோனோவும் சேஃப்டியும் வச்சுக்கலாம் ஸோ எப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஒரு டிரான்ஸ்மீட்டர் தான் இது இது வந்து ஒரு ட்ரான்ஸ்மிட்டர் மோனோ சேஃப்டிங்கிறது முதல்ல பார்த்து மோனோ வந்து ஒரு ச ஒரு ட்ரான்ஸ்மட்டர் மட்டும் இது வந்து ஒரு ட்ரான்ஸ்மீட்டர் பிளஸ் சேஃப்டி செட்டிங்னு ஒன்று இருக்குது அப்படி அது என்னன்னு கேட்டிங்கனாக்க லெஃப்ட் சைடில் வந்து இந்த ட்ரான்ஸ்மீட்டரில் வர சிக்னலை வந்து அது ஆடியோவை ரெக்கார்ட் பண்ணிச்சுனா ரைனல் வந்து அந்த சேஃப்டி சொல்லக்கூடிய ஒரு சேனலை வந்து ரெக்கார்ட் இதில் எப்படி செட் பண்ணி அதில் வந்து மைனஸ் சிக்ஸ் டெசிபிள் லெஸ் பண்ணி அந்த சேஃப்டி சேனல் சொல்லுவாங்க அதில் ரெக்கார்ட் பண்ணோம் ஒருவேளை நீங்கள் நான் இந்த லெஃப்ட் சேனலில் ரெக்கார்டாக இதுலேருந்து வந்து ரெக்கார்டாக இருக்கிறது வந்து கிளிப்பிங் ஆயிருந்துச்சுன்னா சரியாக இல்லைனாக்க அந்த மைனஸ் சிக்ஸ் டிஜிபில் வந்து கொஞ்சம் லோவாக ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் அதில் கிளிப்பிங் ஆயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அதில் இருக்கிற ஆடியோ எடுத்து நீங்கள் போஸ்ட் பண்ணி ரெண்டுக்குமே போட்டுக்கலாம் ஸோ அதாவது லெஃப்ட்டுக்கும் ரைட்டுக்குமே அதை யூஸ் பண்ணிக்க முடியும் ஸோ அந்த மாதிரிலாம் ப்ராசஸிங்கில் நீங்கள் பண்ண பண்ணலாம் அதை போஸ்ட் ப்ராசஸிங்கில் இதெல்லாம் பண்ணிக்கலாம் ஸோ அந்த ஒரு ஆப்ஷன் இருக்குது அதாவது மோனோ ப்ளஸ் சேஃப்டி ஸோ அதுக்கு அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் ஸ்டீரியோ ஸ்டீரியோ வந்து லெஃப்ட் ரைட்டு இப்போ வந்து இன்னொன்று இருந்துச்சுன்னு வச்சிங்களேன் லெஃப்ட் லெஃப்ட்டுக்கு போவோம் இது ரைட் ரைட்டுக்கு போகும் அது மாதிரி ஒரு சேனல் லெஃப்ட்ல போகும் ஒரு சேனல் ரைட்டுக்கு போகும் ஸோ ரெண்டுமே ரெண்டு தனித்தனி ட்ராக்காக இருக்கும் நீங்கள் அந்த தனித்தனியாக இப்போ ஒருத்தர் ரொம்ப சவுண்டாக பேசுகிற ஒருத்தர் கொஞ்சம் மெதுவாக பேசுகிறேன்னு வச்சுக்கலாம் அப்போ இந்த சவுண்டா பேசுகிறவருக்கு வந்து நீங்கள் ஆடியோ வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி பேலன்ஸ் பண்ணலாம் அதாவது போஸ்ட் ப்ராசஸிங்லாம் நீங்கள் பேலன்ஸ் பண்ணலாம் ரெக்கார்டிங் பண்ணுங்க அதுக்கு நீங்கள் ஸ்டீரியோ வச்சு தனித்தனியாக இந்த ட்ரான்ஸ்மீட்டர் தனி ட்ராக்கு இன்னொரு ட்ரான்ஸ்மீட்டர் அது தனி ட்ராக்கு நான் வந்து ரெண்டு ட்ரான்ஸ்மிட்டர் வாங்கல ஒரு தான் வாங்கிட்டு நான் உங்க அன்பாக்ஸ்லேயே சொன்னேன் ஸோ அதனால அது பிரச்சனை இல்லை எனக்கு ஸோ நான் எனக்கு ஸ்டீரியோ தேவையில்ல மோனோவே போதும் அடுத்து அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு அடுத்தது வந்து ஒரு திருப்பி வந்து பழையபடி அந்த மோனோக்கு வந்துருச்சு ஸோ மோனோ எனக்கு ஓகே ஸோ அதனால் அது பண்ணிடுறேன் நான் மோனோலேயே வச்சுறேன் மோனோ லெஃப்ட் ரைட் வச்சிருக்கிறேன் அவ்வளோதாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்த செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா

நம்மளோட வாய்ஸ் வந்து மஃபுல்லாக இருக்குன்னு சொல்லுவாங்க மட்டியாக இருக்குன்னு சொல்லுவாங்க ஸோ அது மாதிரி ஒரு மாதிரி இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த லோ ஃபில்டரை தேவைப்பட்டால் மட்டும் ஆன் பண்ணி ஆன் பண்ணாங்க ஸோ இதுக்கு அடுத்த அப்பில் பார்த்தீங்கன்னாக்கா இது பாருங்கள் இதுதான் டிரான்ஸ்மிட்டரோட கெயின் ஸோ நீங்கள் இதை போய்ட்டு இதில் வந்துங்க பாருங்க இப்போ வந்து டிஃபால்ட்டாக ஜீரோவில் இருக்குது டிரான்ஸ்மிட்டர் ஒன்றுக்கும் டிரான்ஸ்மிட்டர் டூக்கும் நமக்கு டிரான்ஸ்மிட்டர் ஒன்றுன்னு வச்சுக்கலேன் இப்போ வந்து டிரான்ஸ்மிட்டர் ஒன்றில் போயிட்டு ரெண்டுக்குமே நம்ம செட் பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து நீ கெயின் எவ்வளோ வேணுமோ அது மாதிரி வச்சுக்கலாம் அது தேவையான இதை நீங்கள் வச்சுக்கலாம் அதை வந்து நீங்கள் டச் பண்ணணும் எந்த இதுக்கு வேணுமோ அதை

எட்டு பிட்டு ஃப்ளோட் ரெக்கார்டிங் வேணுமா வேணாமான்னு நீங்கள் தான் டிசைட் பண்ணும் ஆனால் அது பெட்டர் அது எப்பயுமே சேஃப்டியாகவும் இருக்கும் நீங்கள் அதை ஆன் பண்ணிங்கன்னா இந்த மைக் மூலிமா கேமராவில் போய் ரெக்கார்ட் ஆகிறது ஒரு சேனலாக இருந்ததுன்னா இந்த ஃப்ளோட்டு தேர்ட்டி டூ ஃப்ளோட் வந்து இதில் இன்டர்னலாக ரெக்கார்ட் ஆகிருக்கும் ஒருவேளை அவங்க ம அந்த கேமராவில் சரியா ரெக்கார்ட் ஆகணும்னா இந்த தேர்ட்டி டூ ஃப்ளோட் இருக்கு இல்லையா அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அது இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும் குவாலிட்டி ஸோ அதனால் தேர்ட்டி டூ பிட் டெத் உள்ள அந்த இது நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ அதை நம்ம ஆன் பண்ணிடுவோம் இங்கே பாருங்கள் நான் அதை வந்து டச் பண்ணுறேன் இப்போ வந்து ஆஃபில் இருக்குது அஸ் அ டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா ஆஃபில் தான் இருக்கும் இப்போ நம்ம வந்து ஆன் ஆன் பண்ணிக்கோ இது ஆன் பண்ணியாச்சு சரி அவ்வளோதாங்க இது ஆன் பண்ணதுக்கப்புறம் திருப்பி பேக் போயாச்சு இங்கே ஆன் பண்ணிக்கான்னு பார்த்துக்கலாம் ஓகே ஆன் பண்ணியாச்சு ஸோ இப்போ வந்து அடுத்தது என்னான்னு பார்க்கலாம் இதில் வந்து ரெக்கார்டிங் டாப் லாக் அப்படின்னு போட்டிருக்காங்க இப்போ ரெக்கார்டிங் ஆன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் திருப்பி அந்த எந்த பட்டனை டச் பண்ணாலும் வந்து அது ஆஃப் ஆகாது அது லாக் ஆகிக்கும் அதில் அதை ஆஃப் பண்ணணும்னா திருப்பி இந்த ஸ்க்ரீனில் வந்து தான் நீங்கள் ஆஃப் பண்ணணும் இப்போ இந்த பட்டனை ஏதாச்சும் தெரியாமல் இதில் ரெக்கார்டிங் பட்டன்ஸ்லாம் இருக்குது நான் அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண அப்புறமா ஸோ இதை நீங்கள் தெரியாமல் டச் பண்ணிட்டீங்கன்னா ஏதாச்சும் ஆஃப் ரெக்கார்டிங் ஸ்டாப் ஆயிரும் அதனால அது மாதிரி ஆகக்கூடாது என்ன பண்ணிக்காங்கன்னா இதுல லாக் வச்சிருக்காங்க நீங்க நீங்கள் இந்த லாக்கை இங்கே ஆன் பண்ணிட்டீங்கனாக்கா ஆன் பண்ணுறது மட்டும் நீங்கள் இதில் பண்ணலாம் திருப்பி ஆஃப் பண்ணுறது இதில் பண்ண முடியாது ஆஃப் பண்ணுறது இந்த ஸ்க்ரீனில் வந்து தான் நீங்கள் ஆஃப் பண்ணணும் ஸோ அந்த மாதிரி ஒரு செட்டிங் சேஃப்டி செட்டிங் வச்சிருக்காங்க அது இப்போ நமக்கு தேவையில்லை தேவைன்னா நான் பின்னாடி ஆன் பண்ணிக்கிறேன் ஸோ அதனால் அது வேண்டாம் அதை நம்ம போயிடும் விட்டுருவோம் ஸோ அடுத்த அப்பில் பார்த்தீங்கன்னாக்கா இது பார்த்தீங்கன்னாக்கா நாய்ஸ் ரிடக்ஷன் வயா பட்டன் சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ இந்த நாய்ஸ் ரிடக்ஷன் வந்து நீங்கள் ஆன் இப்போ இது பண்ணிட்டீங்கன்னா ஆனில் தான் இருக்குது ஆக்சுவலாக டிஃபால்ட்டாக ஆனில் இருக்குது இந்த பாருங்கள் இந்த டிரான்ஸ்மிட்டர் பார்த்தீங்கன்னா இந்த அது பவர் பட்டனு இது லிங்க் பட்டனு இந்த பவர் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா இந்த பவர் பட்டன் வந்து ஒரு தடவை பிரஸ் பண்ணீங்கனாலே போதும் நாய்ஸ் வந்து ரிடக்ஷன் வந்து ஆன் ஆயிரும் திருப்பி நிறையா நாய்ஸ் ரிடக்ஷன் வந்து ஆஃப் ஆயிரும் இந்த பட்டன்லேயே பண்ணிக்கலாம் அதுதான் ஆன் அந்த இருக்குது ஆன்ல இருக்கு ஓகே நமக்கு அது வந்து மாற்ற தேவையில்லை நம்ம அப்படியே விட்டுறலாம் இது வந்து பாத்தீங்கன்னாக்க ஆட்டோ ரெக்கார்டுன்னு ஒரு பங்கன் வச்சிருக்காங்க ஒன்ஸ் இது நீங்க ஆன் ஆகிடுச்சினால ஆட்டோமேட்டிக்கா இது ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆயிரும் ஸோ அது வந்து ஒரு நல்ல ஃபியூச்சர் தான் அது ஆனால் பட் வந்து ரெக்கார்டிங் ஆகிட்டே இருக்கும் நீங்க யூஸ் பண்ணாமல் செட்டிங்ஸ் செட்டிங் பண்ணிட்டு இருக்கீங்க அந்த ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும் ஸோ அதனால இது உங்களுக்கு தேவையாக இருந்தால் நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கிங்க பட் இது சேஃப்டி தான் நீங்கள் எடுத்தோடனே ரெக்கார்ட் ஆகிடும் நீங்கள் மறந்துட்டிங்கன்னா கூட அதை பட்டு ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கும் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஆடியோ கிடைச்சிரும் ஸோ அது ஒரு நல்ல சேஃப்டி தான் பட் இப்போ நான் அதை ஆன் பண்ணலை ஸோ அடுத்த அப்பில் பார்ப்போம் இதில் பார்த்திங்கனாக்கா ஸ்டோரேஜ் இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டோரேஜ் காமிக்குது ஸ்டோரேஜ் எல்லாமே ஜீரோ ஜீரோ ஹவர்ஸ்னு காமிக்குது ஸோ எத்தனை ஹவர் இது வரைக்கும் ரெக்கார்ட் ஆயிருக்கு அப்படின்னு காமிக்கிறதுக்காக வேண்டி தான் இது வந்து ட்ரான்ஸ்மிட் ஒன்று தனியாக காமிக்கும் ட்ரான்ஸ்மிட் டூக்கு தனியாக காமிக்கும் ஸோ அதனால் அந்த ஸ்டோரேஜ் இதில் காமிச்சிருக்காங்க இப்போதைக்கு நம்ம ஒன்றுமே ரெக்கார்டிங் பண்ணலாம் அதனால் ஜீரோவில் இருக்குது ஸோ அடுத்து பார்த்திங்கனாக்கா நெக்ஸ்ட் பார்த்திங்கனாக்கா இது வந்து வைப்ரேஷன் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் நீங்கள் வைப்ரேஷன் வந்து ஆன் பண்ணிக்கலாம் இல்லைனா ஆஃப் பண்ணிக்கலாம் ஸோ இது இப்போ ஆனில் இருக்குது எனக்கு வைப்ரேஷன் தேவையில்லை அதனால் நான் வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து எல்இடி இண்டிகேட்டர் ஸோ அந்த எல்இடி இண்டிகேட்டர் இது என்னன்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் இதில் வந்து உங்களுக்கு ஆன் பண்ணிங்கன்னா இந்த லைட்லாம் ஏறி உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இது எடுத்துடலாம் இப்போ ஸோ இதில் வந்து லைட் இருக்குது சைடில் இங்கே ஒரு லைட் இருக்குது அதேமாதிரி இந்த சைடில் ஒரு லைட் இருக்குது இந்த எல்இடி லைட் இருக்குது இந்த லைட் வந்து இப்போ இது வந்து ஆஃப் பண்ணிட்டோம்னாக்க அந்த எல்இடி லைட்டு எரியாது ஸோ அது ஒரு சேஃப்டி மாதிரி ஏன்னா உங்களுக்கு அந்த இதில் இப்போ நீங்கள் வச்சிருக்கும்போது அப்படி லைட் எரிஞ்சுன்னா ஒரு மாதிரி தெரியும் இல்லையா அதனால் அதை உங்களுக்கு தேவையில்லைன்னா ஆஃப் பண்ணிக்கலாம் பட் இது சை முன்னாடி இங்கே அந்த கார்னர் வச்சுருந்தாங்க அப்போ நல்லாவே தெரியும் இப்போ சைடில் வச்சுட்டாங்க அதனால் தெரியாது ஸோ இதை நம்ம ஆன் பண்ணுங்கிற அவசியம் இல்லை தேவையில்லை அது ஆக்சுவலாக அதை விட்டுருவோம் ஸோ அடுத்து பார்த்திங்கனாக்கா இதுதான் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு இதுங்க இதை வந்து நம்ம அங்கே பாருங்கள் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் இது வந்து ஆனில் தான் இருக்குது ட்ரான்ஸ்மிட்டர் வந்து ஆட்டோ ஆஃபும் ஆனில் வச்சிருக்கு ஸோ அதை நம்ம அப்படியே வச்சுக்கலாம் அவ்வளோதாங்க இதை பொறுத்தவரைக்கும் இந்த செட்டிங்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சுங்க ஸோ இப்போ வந்து ட்ரான்ஸ்மிட்டர் செட்டிங் முடிச்சாச்சு அடுத்த செட்டிங் போவோம் ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா வெறும் செட்டிங்ஸ் இருக்குது அதில் என்ன இருக்குன்னு பார்ப்போம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பிரைட்னஸ் இருக்குது இந்த பிரைட்னஸில் வந்து இங்கே பாருங்கள் இதை டச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வருது நமக்கு எவ்வளோ பிரைட்னஸ் வேணுமோ இந்த ரிசீவரில் தெரியக்கூடிய டிஸ்ப்ளே பிரைட்னஸ் தான் அது இப்போ இதில் நம்ம ரொம்ப கம்மி பண்ணால் ரொம்ப கம்மியாக தெரியும் ஃபுல்லாக வச்சு நல்லா பிரைட்டாக தெரியும் ஸோ உங்களுக்கு தேவையான அளவுக்கு வச்சுக்கலாம் ஒரு செவன்டி எயிட் பர்சன்டே இல்லைனா ஃபிஃப்டி பர்சன்டே எவ்வளோ வேணுமோ நீங்கள் அவ்வளோ வச்சுக்கலாம் வச்சுட்டு ஓகே பண்ணிவிட்டீங்கன்னா அந்த பிறகு அவ்வளோ தெரியும் பிரைட்னஸ் அவ்வளோ வச்சிருக்கேன் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் ஸோ லாங்குவேஜ் வந்து நம்ம ஆல்ரெடி இங்கிலீஷ் செட் பண்ணியிருக்கோம் அதனால் அது தேவையில்லை அதை அப்படியே விட்டுலாம் அடுத்தது அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா டேட் அண்ட் டைம் இது வந்து நான் ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு நம்ம வேணால் செக் பண்ணிக்கலாம் இந்த பிறகு ஃபோர்டீன் ஆகஸ்ட்டு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஒன் ஃபிஃப்டின் என்ன இருபத்தி ரெண்டு பத்தாக இப்போ நைட்டு பத்து மணிங்க மலேஷியாவில் ஸோ அந்த டைம் காமிக்குது சரி ஓகேங்க ஸோ அதுக்கு அடுத்தப்பல பார்த்தீங்கன்னாக்கா ஃபேக்ட்ரி ரீசெட்டுக்கு கேமுக்கு இப்போ நீங்கள் அழுத்துனீங்கன்னா ஃபேக்ட்ரி ரீசெட் நான் இப்போ எல்லாம் என்னென்ன செட் பண்ணிட்டே வந்தோம்னா வரிசையா அத எல்லாத்தையுமே மாற்றி பழைய ஃபேக்ட்ரி ரீசெட் போயிடும் அதை நான் கன்ஃபார்ம் பண்ணாக்கா ஃபேக்ட்ரி செட் பண்ணுவோம் அதாவது நமக்கு தேவையில்லை கேன்சல் பண்ணிடலாம் அடுத்து பார்த்திங்கனாக்கா இந்த சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் இருக்கு இல்லையா ஸோ அது என்ன வெர்ஷனில் இருக்குன்னு இதில் காமிக்குது இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்ன வெர்ஷன்னு உங்களுக்கு தெரியுதா க்ளியராக தெரியுதா இதில் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபர்மர் வெர்ஷன் வந்து ஜீரோ ஃபோர் பாயிண்ட் ஜீரோ ஃபோர் பாயிண்ட் ஜீரோ சிக்ஸ் பாயிண்ட் ஒன் ஒன் ஸோ இது தான் இதனுடைய வெர்ஷனு பட் ஆக்சுவலாக இதுக்கப்புறம் லேட்டஸ்ட் வந்துடுச்சு ஸோ நம்ம வந்து இதை அப் அப்டேட் பண்ணணும் ஸோ நான் இதை வந்து அப்கிரேட் பண்ணுவேன் சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணுவேன் அதை நான் அதையும் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன் எப்படி சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணுறதுங்கிறதை நான் காமிச்சிடுறேன் இதை முடிச்சுட்டு நான் மாற்றம் செய்வோம் ஃபேமரை பார்த்தாச்சு அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா கம்ப்ளைன்ஸ் இன்ஃபோ அப்படின்னு போட்டிருக்கு இப்போ நம்ம எல்லா செட்டிங்ஸும் இதில் நம்ம பார்த்துட்டோம் ஸோ இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா இப்போ இன்னொரு செட்டிங் நான் உங்களுக்கு காமிக்கல இஞ்சி பாருங்க இந்த ரிசீவரில் போயிட்டு இது பாருங்கள் அடுத்து மோனோ வந்து நான் வந்து இந்த ஸ்டீரியோ மோனோ இது மட்டும் தான் நம்ம செட் பண்ணோம் இதில் பார்த்தா தெரியும் ஸோ அடுத்த அப்போ பக்கத்தில் ஒரு ஐகான் இருக்கு பாருங்க இந்த ஐக்கான் அவங்களுக்கு காமிக்கல ஸோ இது வந்து என்னங்கிறதுனாக்கா ரெக்கமெண்டட் கேமரா செட்டிங்ஸ் போட்டுருக்கு ஸோ ஒவ்வொரு கேமராக்குமே அவங்க ப்ரீ செட் வச்சிருக்காங்க ஸோ நீங்கள் அதை போய் யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து கெயினை ஏன் நான் முதல்ல அட்ஜஸ்ட் பண்ணல நான் அப்புறமா சொல்கிறேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா அது இதனால தான் இப்போ நீங்கள் போய் கேமரா செலக்ட் பண்ணிட்டீங்கனாலே போதும் கெயின் வந்து ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகிக்கும் நீங்கள் வந்து போய் கெயின் அட்ஜஸ்ட் பண்ண தேவையில்லை உங்கள் ஒவ்வொரு கேமரா இது மாடல் அதில் கொடுத்துருப்பாங்க நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து எஃப்எக்ஸ் த்ரீ வச்சிருக்கிறேன் ஸோ அது இதில் இருக்கான்னு பார்க்கலாம் இங்கே பாருங்கள் இப்போ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் வந்து பிராண்ட் இருக்குது ஸோ அந்த பிராண்டை நம்ம வந்து டச் பண்ணுவோம் பிராண்டில் பார்த்தீங்கன்னாக்கா நேம் இருக்குது பிராண்ட் நேம் வந்து இப்போ வந்து நான் சோனி நான் சோனி கேமரா எஃப்எக்ஸ் த்ரீ இல்லையா ஸோ அதை செலக்ட் பண்ணுறேன் சோனியில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் சோனி சிக்ஸ்டி ஃபோர் ஹண்ட்ரட் இருக்குது சோனியில் வந்து இங்கே பாருங்கள் சிக்ஸ்டி சிக்ஸ் ஹண்ட்ரடு ஏ செவன் சி இருக்குது ஏ செவன்

இதை நீங்கள் வந்து ஒரு சில நேரம் மறந்து போயிடலாம் ஆன் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி இருக்கும்போது இதை நீங்கள் தனியாக வந்து ஆன் பண்ணிட்டுலாம் அந்த பவர் பட்டனை அழுத்தி நீங்கள் ஆன் பண்ண தேவையில்லை இப்போ நீங்கள் கேமரா ஆன் பண்ணோன்னே இது ஆன் ஆகிக்கும் ஆட்டோமேட்டிக்காக ஸோ ஒன்லி நீங்கள் வந்து இந்த டிரான்ஸ்மிட்டரை வந்து மட்டும்தான் நீங்கள் பவர் ஆன் பண்ணணும் ஸோ அதுக்கப்புறம் லிங்க் பண்ணிக்கணும் ஸோ பண்ணிட்டீங்கனாக்கா நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஸோ இது வந்து ஆனில் வச்சுட்டேன் இப்போ நான் ஓகே அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வருங்க அடுத்து வந்து ரிசீவர் ஆன் ஆஃப்னு இருக்கு நீங்கள் கேமரா ஆன் பண்ணும்போது ஆன் ஆகிக்கும் ஆஃப் பண்ணுறதுக்கு வந்து கேமரா ஆஃப் பண்ணிங்கன்னா இது ஆஃப் ஆகாது அதுக்கு இந்த செட்டிங்கை இதையும் ஆன் பண்ணி வச்சிங்கன்னா தான் இதை கேமரா ஆஃப் பண்ணோன்னே அது ஆஃப் ஆகும் இது பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க இதில் போயிட்டு இந்த பாருங்க ஆனில் இருக்கு பாருங்க ஸோ அது ஆனில் இருக்கணும் அதை நீங்கள் செக் பண்ணிக்கணும் அப்போ தான் அதை ஆஃப் ஆகும் ஸோ அடுத்து வந்து லிங்க் ஸோ இது வந்து டிவைஸ் லிங்க் பண்ணுறது இதை ஆன் பண்ணிங்கனாக்க இது வந்து டிஎக்ஸ் ஒன் டிஎக்ஸ் டூ இருக்குது ட்ரான்ஸ்மிட்டர் ஒன்று ட்ரான்ஸ்மிட் டூ ஸோ இப்போ செட்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாமே பார்த்தாச்சு ட்ரான்ஸ்மிட்டரை வந்து ஆன் பண்ணி இதோட நம்ம கனெக்ட் பண்ணுவோம் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பவர் ஆன் பண்ணுவோம் இங்கே பாருங்க பாருங்க பவர் ஆன் பண்ணோன்னே இது வந்து கனெக்ட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா உங்களுக்கு தெரியுது உங்களுக்கு ரெட்டு இதில் க்ரீனரி இது பாருங்க ஸோ இப்போ இதுவும் இதுவும் ஆல்ரெடி லிங்க் ஆகிடுச்சு இப்போ நான் பேசுகிறதெல்லாம் அங்கே பாருங்க உங்களுக்கு தெரியுது உங்களுக்கு இது பாருங்க நான் பேசுறேன் எவ்வளவு கிளியரா அந்த இதுல வருது பாருங்க மீட்டர் ஓடுது பாத்தீங்களா சோ இப்ப பேச பேச மீட்டர் ஓடிட்டு இருக்கு சோ உங்களுக்கு வந்து கனெக்ட் ஆயிடுச்சு சோ இப்ப நம்ம வந்து ரெக்கார்டிங் வந்து தாராளம் பண்ணலாம் சோ இதுல இருந்து ரிசீவ் ஆயிட்டு இருக்கு சோ இதுல இருந்து நம்ம அவுட்புட் எடுத்து கேமரால கொடுத்தோம்னாக்க அது அப்படியே ரெக்கார்ட் பண்ணும் அவ்வளவுதான் வெரி சிம்பிள் சோ இதுல வந்து இப்ப இன்னொன்னு என்னன்னு கேட்டிங்கனாக்க இப்ப வந்து இந்த பாருங்க இந்த பட்டனை நீங்க அழுத்துனீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இந்த பட்டனை பவர் பட்டனை ஒரு தடவை அழுத்துனீங்கன்னாக்க ஆட்டோ நாய்ஸ் கேன்சலேஷன் அது வந்து ஆன் ஆயிரும் இந்த எல்இடி லைட் வந்து எல்லோ கலர்ல மாறும் பாருங்க பாத்தீங்களா

ஆகிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம் அங்கே பாருங்க ரெட்டில் எரியுது ஸோ இது ரெக்கார்டிங் ஆகிட்டு இருக்கு தேர்ட்டி டூ ரெக்கார்டிங் ஆகிட்டு இருக்கு இப்போ நான் பேசுறதெல்லாம் இதை ரெக்கார்டிங் ஆயிட்டு இருக்கு ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு அட்வான்டேஜ் தான் ஸோ நீங்கள் இன் கேஸ் நீங்கள் கேமராவில் வந்து அந்த ஆடியோ சரியில்லை இல்லை ஏதாச்சும் யாராவது கரெக்டாக ஆகிடுச்சுன்னாக்கா கவலைப்பட தேவையில்லை இதுலேருந்து நீங்கள் வந்து கம்ப்யூட்டரில் டேரக்டாக கனெக்ட் பண்ணி டவுன்லோட் பண்ணி இந்த ஆடியோ நீங்கள் யூஸ் பண்ணலாம் நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அவ்வளோதாங்க இது சிம்பிளுங்க ஸோ இதை நம்ம வந்து ஆஃப் பண்ணிடுறேன் பாருங்க உங்களுக்கு தெரியும் இது ஆஃப் பண்ணணும் பாருங்க நின்று பாருங்க ஸோ இந்த இது போயிடுச்சு லைட் போயிடுச்சு இங்கேயும் வந்து அந்த ரெட் பாக்ஸ் போயிடுச்சு இந்த டிசைன்லாம் நல்லா பக்கா சூப்பராக பண்ணியிருக்காங்க அதெல்லாம் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க இவ்வளோ டைனியான ஒரு சின்ன ஒரு டிவைஸில் இவ்வளோ ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க உண்மையிலே நல்லாயிருக்கு ஆக்சுவலாக வந்து ஒயர்லெஸ் கோ டூ நான் வச்சுருக்கிறதுல பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசு கொஞ்சம் அது குவாலிட்டியுமே கொஞ்சம் சரியில்லை அது இப்போ மேலே இருக்கிற அந்த பிளேட் மாதிரி இருக்கிறதெல்லாம் எடுத்துக்கிட்டு வருது அது ஏன்னு தெரியல இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து பாருங்க இந்த இடத்துல உங்களுக்கு தெரியுதா இதை நான் வந்து ஒரு செலோட்ட பெட்டை ஒட்டி வச்சிருக்கிறேன் இது வாங்கி ஒரு வருஷம் தான் இருக்கும் ஆக்சுவலாக ஒரு வருஷம் இல்லைனா நான் ரெண்டு வருஷம் ரொம்ப கம்மியாக நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு இங்கே பாருங்கள் இந்த மேலே ஒட்டியிருக்க அந்த பிளேட் வந்து அப்படியே பேந்துக்கிட்டு வருது தனியாக வருது இதை நான் வந்து திருப்பி வந்து குளூ போட்டு ஓட்டணும் ஸோ அந்த மாதிரி அவங்க குவாலிட்டி வந்து எனக்கு அவ்வளோவா திருப்தி இல்லை ஒயர்லெஸ் கோ டூ ஓட சொல்கிறேன் நான் பட் இது பார்த்தீங்கனாக்கா அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரதுக்கு வாய்ப்பு இல்லை இது நல்லா மோல்டாக நல்லா பண்ணியிருக்கிறாங்க ஸோ லாங் லைஃப் வரும்னு நினைக்கிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவ்வளோதாங்க ஸோ இப்போ வந்து நம்ம எல்லா இதனோட ஃபங்க்ஷனல் செட்டிங்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு இப்போ இது எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னு நம்ம பார்க்கணும் இல்லையா ஸோ நம்ம வந்து சவுண்ட் குவாலிட்டி எல்லாத்தையும் இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம் ஓகேங்க இந்த ஆடியோ டெஸ்டிங்க நான் இப்போ எப்படி பண்ண போகிறேன் கேட்டீங்கன்னாக்கா என்னோட சோனி எஃப்எக்ஸ் த்ரீல தான் இப்போ ரெக்கார்டிங் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ அந்த சோனி எஃப்எக்ஸ் த்ரீல வந்து சென்னை சார் எம் கே இ சிக்ஸ் ஹண்ட்ரட் அப்படிங்கிற மைக்கை வந்து ஹுக் பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ வந்து நான் வந்து என்னோடய செவன் சி இருக்கு கேமரா இந்த கேமராவில் வந்து இதை நான் ஹூக் பண்ணி இதில் வந்து இந்த கேபிளை கனெக்ட் பண்ணி ஒரு ரெக்கார்டிங் பண்ணுவோம் அப்புறம் வந்து இந்த டிஜிட்டல் மூலியமாகவும் இதில் கனெக்ட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணுவோம் அப்புறம் இதில் வந்து இந்த இந்த டிரான்ஸ்மீட்டரில் இருக்கக்கூடிய தேர்ட்டி டூ பிட் இருக்கு இல்லைங்களா அந்த தேர்ட்டி டூ ஃப்ளோட் பிட்டையும் நம்ம யூஸ் பண்ணி அதில் இருக்கிற ஆடியோவையும் நான் எடுத்து போடுறேன் ஸோ எல்லாமே நம்ம நாளையுமே கம்பேர் பண்ணுவோம் கம்பேர் பண்ணி எந்த ஆடியோ நல்லா இருக்குன்றதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் இப்போ வந்து ஒன்று ஒன்றா செய்வேன் இதை வந்து உங்களுக்கு தெரியும் நான் ஏற்கனவே செட்டிங் பண்ணும்போது எஃப்எக்ஸ் த்ரீக்கு பண்ணி வச்சிருந்தேன் நான் அதிலே பண்ணலான்ட்டு இப்போ நம்ம அது ரெக்கார்டிங் பண்ணியிருக்கனால செவன் சியில் பண்ணிடுவோம் அப்போ வந்து நம்ம இதில் வந்து நான் செவன் சிக்கு செட்டிங் மாற்றணும் ஸோ நம்ம அதை பண்ணிடுவோம் இப்போ நம்ம வந்து ரிசீவர் இந்த பாருங்க ரிசீவர் செட்டிங் போயிட்டு அதில் வந்து கேமரா செட்டிங் போயிட்டு அதில் வந்து எஃப்எக்ஸ் த்ரீ பார்த்தீங்கன்னா அதில் தட்டிட்டு இங்கே பாருங்க செவன் சிக்கு போகணும் ஓகே இந்த பாருங்க இதான் செவன் சி நான் இப்போ செவன் சி செலக்ட் பண்ணியிருக்கேன் அவ்வளோதாங்க சோனி செவன் சின்னு வந்துருச்சு ஸோ இப்போ வந்து செட்டிங் நான் மாற்றிட்டேன் செவன் சிக்கு தகுந்த மாதிரி அவ்வளோதாங்க ஸோ இப்போ வந்து இப்போ ரெடியாக இருக்குது ஸோ இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள் உங்களுக்கு தெரியும் இந்த த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம் ஜாக் இதில் இருக்குது ஸோ இதில் வந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஜாக்கில் இதை நம்ம சொல்லிடுவோம் அதுக்கு அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து இந்த இதில் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம் இதில் இருக்குது ஸோ இந்த த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம்மத்தில் இதையும் சொல்லிவிட்டு இங்கே பாருங்கள் இது வந்து இப்படி மாட்டிருந்ததில்ல இதில் வந்து இந்த கோல் சூலில் வந்து மவுண்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும் இப்போ வந்து இங்கே பாருங்க உங்களுக்கு தெரியும் காமிக்கிறேன் இப்போ இது இது ஆன் பண்ணுவோம் ஸோ நம்ம வந்து டிரான்ஸ்மிட்டரே ஆன் பண்ணுவோம் ஸோ டிரான்ஸ்மிட்டர் ஆன் பண்ணுவோம் பார்த்தீங்களா ஆன் பண்ணோன்னே பாருங்கள் இந்த இது வந்து பார் வந்து உங்களுக்கு போதுன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி ஓடுது பார்த்தீங்களா ஸோ இது வந்து அந்த மீட்ரு ஸோ ஆடியோ மீட்ரு இப்போ நான் பேச பேச அதை ரைஸ் ஆகுது பாருங்க இப்போ ஃபுல்லாக டவுன் ஆகிடுச்சு ஸோ இதுலேருந்து தெரியுது உங்களுக்கு ஸோ இது வந்து கனெக்ட் ஆகிடுச்சு ஒர்க் பண்ணுது இப்ப நம்ம வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணி எப்படி ஆடியோ குவாலிட்டி பார்க்கலாம் இந்த வீடியோ நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க ஓகேங்க இந்த டிரான்ஸ்மிட்டரை வந்து நான் என்னுடைய பேக்கெட்லயே நான் வந்து பண்ணிக்கிறேன் பாருங்க பண்ணிக்கலாம் அப்படி இல்லனக்க இதை எடுத்துட்டு இந்த இருக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு இந்த கூட அப்படியே இப்படி கூட வச்சுக்கலாம் அதை கிளிப் பண்ணுங்கிறதுல இன்னும் கொஞ்சம் ரொம்ப தொங்காது மேலாவே இருக்கு பாருங்க இப்போ அது தொங்காது கிளீனா இருக்கும் இது வந்து இப்ப நம்ம ஆடியோ டெஸ்டிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு வந்து டெஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னாக்க என்னுடைய டிரான்ஸ்மிட்டர்ல இருந்து ரிசீவருக்கு போய் வந்து கேபிள் மூலயமா கேமரா போகுது என்னோட செவன் சி கேமராலாம் இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன் அந்த வீடியோ ஃபுட்டேஜும் போடுறேன் இப்போ என்னோட எஃப்எக்ஸ் த்ரீல இருந்து சென்னை சார் எம் சிக்ஸ் ஹண்ட்ரட் போயிட்டு இருக்கு அந்த வீடியோ ஃபுட்டேஜையும் அந்த நான் போட்டுறேன் ஸோ ரெண்டுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் வந்து நீங்கள் நல்லாவே பார்க்கலாம் டிஃபரன்ஸ் பார்க்கலாம் ரெண்டு வீடியோ ரெண்டு ஆடியோ ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு ஒன்று வந்து டிஜிஏ மைக்கு இன்னொன்று வந்து எம்கே சிக்ஸ் ரெண்டுமே ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு இது வந்து ஒரு ரெக்கார்டிங் இப்போ ஸோ இதையே வந்து நான் அடுத்த ரெக்கார்டிங்காக அந்த கேபிளை எடுத்துகிட்டு இந்த பாருங்க இந்த டிஜிட்டல் இருக்குது பார்த்தீங்களா அந்த டிஜிட்டலில் வந்து கனெக்ட் பண்ணி நம்ம வந்து இப்போ அந்த இதை கனெக்ட் பண்ணுவோம் ஸோ அந்த ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு இப்போ கேளுங்க அதையும் பார்த்து நம்ம கம்பேர் பண்ணணும் எது நல்லா இருக்குன்றத கமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள் இருங்க இப்போ இதை நான் மாற்றுறேன் இப்போ வந்து நம்ம வந்து இந்த டிஜிட்டலுக்கு மாற்ற போகிறோம் ஸோ அதனால் இப்போ நம்ம வந்து இதெல்லாம் எடுத்துருவோம் அந்த கேபிள் எடுத்துருவோம் இந்த கேபிளையும் எடுத்துருவோம் ஸோ இதை நம்ம எடுக்கணும் திருப்பி இதை எடுத்துட்டு இங்கே பாருங்கள் நான் கேபிளை எடுத்தோடனே பவர் கட் ஆகிடுச்சு பாருங்கள் ஸோ ஆட்டோமேட்டிக் தான் ஆட்டோ ஆன் ஆஃப் ஸோ அது ஆட்டோ ஆஃப் ஆகிடுச்சு ஸோ இப்போ வந்து இது இதில் வந்து நம்ம இந்த இதை வந்து டேரெக்டாக நம்ம வந்து இன்சர்ட் பண்ணிடலாம் ஸோ அதுக்கு வந்து பேக்கில் உங்களுக்கு தெரியும் நான் ஏற்கனவே காமிச்சிருக்கிறேன் ஸோ இதை வந்து நம்ம புல் அவுட் பண்ணணும் அப்படி ஓகே ஸோ இப்படி எடுத்துட்டு இதில் வந்து இதை நம்ம இன்சர்ட் பண்ணணும் உங்களுக்கு தெரியும் இந்த பிறகு இது டிஜிட்டல் இது இப்படி தான் இருக்கும் ஸோ இது ரெண்டையும் நம்ம பேர் பண்ணணும் ஸோ இப்படி வச்சு நீ இன்சர்ட் பண்ணிங்கன்னா இப்போ அழகாக உட்காந்துக்கும் அப்புறம் லாக் ஆகிக்கும் ஸோ இது லாக் ஆகிடுச்சு இப்போ கீழே பார்த்தீங்கனாக்க இந்த பாருங்க இதுதான் அந்த கோல்ட் ஷூ மவுண்ட் ஸோ ஒரு ரப்பர் போட்டு வச்சிருக்காங்க கவர் போட்டு வச்சிருக்காங்க இது எடுத்துட்டிங்கனாக்க இதை வந்து நம்ம இதில் டேரெக்டாக இன்சர்ட் பண்ண வேண்டியதான் இது இப்படி வச்சு ஸோ இந்த இதை வந்து இது கரெக்டாக அந்த பின்னில் வர மாதிரி வச்சுட்டு இங்கே பாருங்கள் அவ்வளோதான் அழகாக போய் உட்காந்துருச்சு இப்போ ஸோ இப்போ இங்கே பாருங்கள் கனெக்ட் பண்ணிட்டேன் இப்போ என்னோட இது பேராயிருச்சு ஸோ இப்போ வந்து டிஜிட்டல் மூலியமாக கனெக்ட் பண்ணியிருக்கான் உங்களுக்கு தெரியும் ஸோ இப்போ இந்த எந்த கேபிளும் நான் கனெக்ட் பண்ணல ஸோ இப்போ வந்து இதில் குவாலிட்டி எப்படி இருக்கின்றதே நம்ம செக் பண்ணிடலாம் இப்போ இப்போ வந்து நான் இதை அதங்க என்னோடய ட்ரைபாட்டில் போட்டு திருப்பி நம்ம ஆடியோ ரெக்கார்ட் பண்ணி பார்ப்போம் ஓகேங்க இப்போ வந்து நான் வந்து இந்த கேபிள் எடுத்துட்டு அந்த டிஜிட்டல் அடாப்டர் இருக்கு இல்லைங்களா அந்த அடாப்டர் வந்து அந்த கோல்டு ஷூ செவன் சீல இருக்க கோல் ஷூவில் வந்து மாட்டி ஸோ அது மூலியமாக அந்த ரிசீவரையும் கனெக்ட் பண்ணி ஸோ இப்போ அது மூலியமாக பேசிட்டு இருக்கோம் இப்போ வந்து நான் பேசிட்டு இருக்கிறது இந்த டிரான்ஸ்மீட்டர் மூலயமா அந்த ரிசீவருக்கு போய் ரிசீவர்ல இருந்து டிஜிட்டல் கனெக்டர் அடாப்டர் மூலயமா கேமராவுக்கு டிஜிட்டலாகவே டைரெக்டா இன்புட் கொடுத்து இப்ப ரெக்கார்டிங் ஆகிட்டு இருக்கு ஸோ இதனுடைய குவாலிட்டி எப்படி இருக்கு இதனுடைய வாய்ஸ் எப்படி இருக்கு சவுண்ட் எஃபெக்ட் எப்படி இருக்கு அப்படிங்கறதெல்லாம் இந்த டீடைலாம் வந்து நான் இந்த ஆடியோ நான் வந்து நினைச்சி விட்றேன் அந்த வீடியோவையும் நான் அந்த செவன் சீட் எடுத்துக்க அந்த வீடியோவையும் வீடியோட சேர்த்து போட்டு நினச்சி விட்றேன் ஸோ அப்போ குவாலிட்டி உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியும் நீங்கள் வந்து இந்த இந்த ஆடியோவையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்க அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து நம்ம வந்து தேர்ட்டி டு வந்து இதில் இருக்குது ஸோ அந்த ஆடியோவும் நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம் பாருங்க இந்த பட்டன் தான் அவங்களுக்கு தெரியும் ஸோ இந்த பட்டன் நான் ப்ரெஸ் பண்ணுறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த தேர்ட்டி டு ஃப்ளோட்டு இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஸோ தேர்ட்டி டு ஃப்ளோட் பிட்டு ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆயிருக்கு ஸோ இப்போ வந்து நான் பேசிட்டு இருக்கிறது எல்லாமே வந்து அந்த டிஜிட்டல் அடாப்டர் மூலயமா கேமராலையும் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு அதே சமயத்துல இந்த டிரான்ஸ்மிட்டர்ல இன்டர்னல் ஸ்டோரேஜ்ல இருக்கக்கூடிய அந்த ஸ்டோரேஜ்ல தேர்ட்டி டூ ஃபுளோட்டா என்னுடைய ஆடியோ வாய்ஸ் வந்து ரெக்கார்டிங் ஆகிட்டு இருக்கு ஸோ ரெண்டு ரெக்கார்டிங் இருக்கு இந்த ஒரு டிரான்ஸ்மிட்டர்ல இருந்து ஸோ இது இல்லாம இன்னொரு ரெக்கார்டிங் வந்து என்னோட எஃப்எக்ஸ் த்ரீல சென்னை எம் கே சிக்ஸ் மூலமா ரெக்கார்டிங் ஆயிட்டு இருக்கு ஸோ அப்போ மூணு ரெக்கார்டிங் அட் டயத்துல இப்போ நடந்துகிட்டு இருக்கு ஸோ எந்த ரெக்கார்டிங் இது வந்து ரொம்ப சேஃப்டி தான் எந்த ரெக்கார்டிங் ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆனா கூட நீங்க ஏதாச்சும் ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம் இந்த தேர்ட்டி டூ ஃபுளோட்டா எப்பயுமே நீங்க ஆன் பண்ணீங்க அது வந்து ரொம்ப சேஃப்டி இன் கேஸ் ஏதாச்சும் கேமரால ப்ராப்ளம் அதுல இருக்கக்கூடிய ஆடியோ சரியா வரல கிளிப்பிங் ஆகிடுச்சு இப்படி எந்த பிரச்சனை இருந்தாலும் இந்த தேர்ட்டி டூ ஃபுளோட்டு வந்து கிளிப்பிங்கே ஆகாது அதனால தேர்ட்டி டூ ஃப்ளோட் கொடுத்துருக்காங்க அந்த தேர்ட்டி டூ பிட் ஃப்ளோட்னு சொல்றது ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ப்ரோ போஸ்ட் ப்ராசஸிங்கில் வந்து நீங்கள் எடிட் பண்ணி அந்த வாய்ஸ் எல்லாமே சவுண்டு எல்லாமே கரெக்ட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஒரு ஃபெசிலிட்டி இதில் இருக்கிறது உண்மையிலேயே ஒரு ஒரு அட்வான்டேஜ் தான் அவ்வளோதாங்க ஸோ இப்போ இந்த எல்லா ஆடியோ டெஸ்டிங்கும் நம்ம பண்ணி பார்த்தாச்சு இப்போ நீங்கள் கேட்டிருப்பீங்க இப்போ நீங்கள் இப்படி ஒன்று ஒன்றா கேட்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்க ஃபர்ஸ்ட் நீங்கள் கேட்டது வந்து கேபிள் மூலியமா ரெண்டாவது நீங்கள் ஆடியோ அடாப்டர் கேட்டீங்க மூணாவது வந்து தேர்ட்டி டூ பிட்டு ஃப்ளோட்டு கேட்டீங்க இப்போ நீங்கள் கேட்குறது எல்லாமே எம்கே சிக்ஸ் ஹண்ட்ரட் அந்த மைக்கில் பேசுனதை நீங்கள் இப்போ கடைசியாக கேட்டுருக்கீங்க ஸோ இதெல்லாம் இவ்வளோ தாங்க ஸோ எல்லா டெஸ்ட்டிங்கும் நம்ம பண்ணியாச்சு இதுக்கு நம்ம செட்டிங்ஸும் ஃபங்க்ஷனல் செட்டிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு காமிச்சிட்டேன் ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல் தான் உங்களுக்கு வந்து கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யூடியூபர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ எடுக்கிறது இன்டர்வியூ எடுக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இன்டர்வியூ போது ரெண்டு மைக் தேவைப்படும் அவங்க வந்து ரெண்டு மைக் உள்ளது நீங்கள் வாங்கிக்கிறது பெட்டர் ஸோ அவ்வளோ முடிஞ்சு போச்சு இன்னும் ஒரே ஒரு டெஸ்ட் அது என்ன டெஸ்ட்னாக்க இந்த ரேஞ்ச் டெஸ்ட்னு சொல்லக்கூடிய எவ்வளோ டிஸ்டன்ஸுக்கு நம்ம இதை பேசிட்டு போகலாம் என்ன அந்த ஆடியோ டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் அது எந்த அளவுக்கு ரெக்கார்டிங் அது அப்படிங்கிறத வந்து நம்ம ரேஞ்ச் டெஸ்ட் வந்து நம்ம டிஸ்டன்ஸ் வச்சு நான் பண்ணணும் அது அவுட்டோர் தான் பண்ண முடியும் அந்த டெஸ்ட்டை என்னோட அடுத்த வீடியோ நான் தரேன் ஸோ இப்போதைக்கு இதோட அந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாமல் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்போ நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களை வந்து சேரும் உங்களை அடுத்த வீடியோ மீண்டும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்